அந்த திருக்கோயிலுடைய நகைகள் சரிபார்ப்பு பணிகள் இருக்கிறவங்களுக்கு, அதே போல குடமுழுக்கு அந்த எந்தெந்த கோயிலில் பண்ண போற எண்ணிக்கை தயார் பண்ணிட்டீங்களா? அடுத்த ஆண்டுக்குள்ள எந்த அளவுக்கு எத்தனை கோயிலில் பண்ணலாம்? கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம், சுமார் 300 கோயில்களுக்கு திருப்பணி செய்வதற்குண்டான உத்தரவை இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கோயிலுடைய பணியை விரைவுபடுத்த உத்தரவிட்டிருக்கின்றோம். கொடுத்திருக்கின்ற இந்த 300 திருக்கோயிலுக்குண்டான திருப்பணிகளும் உடனடியாக அந்தந்த திருக்கோயிலில் என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அங்கங்கு எஸ்டிமேட் தயார் செய்ய இன்றைக்கு துறை சார்ந்த கூட்டத்திலே வலியுறுத்தியிருக்கின்றோம். அனைவருமே 1 மாத காலத்திற்குள்ளாக அதற்குண்டான எஸ்டிமேட்டை தயார் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். வெகு விரைவில் அந்த 300 திருக்கோயில்களுக்கும் திருப்பணி தொடரும். அதோடு அல்லாமல் இன்றைக்கு கூட ஹைகோர்ட் கமிட்டியினுடைய திருப்பணிகளுக்கு உண்டான ஒப்புதல் பெறுவதற்கான கூட்டம் 2வது மாடியிலே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. தொடர் முயற்சியாக எந்தெந்த கோயில்களெல்லாம் திருப்பணி வேண்டும் என்று எங்களுக்கு மனுக்கள் வருகின்றதோ அவையெல்லாம் உடனடியாக ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட துறையினுடைய இணை ஆணையாளர் கருத்துரு பெற்று நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் அது குறித்து பரிசீலித்து உத்தரவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எங்களை பொறுத்தளவு குறைந்தபட்சம் ஒரு 500 கோயில்களாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக திருப்பணிகள் நடைபெறுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும், அந்த பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு, நகைகள் சரிபார்க்கின்ற பணி கடந்த 9 ஆண்டுகளாக திருக்கோயிலுக்கு வரப்பெறுகின்ற காணிக்கையாக வருகின்ற நகைகளை முழுவதுமாக எந்த விதமான பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தாமல் அப்படியே கிடப்பிலே வைத்திருக்கின்றார்கள். அந்த நகைகளில் இனங்களை பிரித்து அந்தந்த திருக்கோயிலுக்கு அந்தந்த தெய்வத்திற்கு தேவைப்படுகின்ற நகைகளை தனியாக ஒதுக்கி வைத்து விடுகிறோம். பயன்பாடுக்கு இல்லாத நகைகளில் அறுக்கு விலை உயர்ந்த கற்கள் இருந்தால் அந்த கற்களையும் தனியாக பிரித்து எடுக்கின்றோம். அப்படி பயன்பாட்டிலே இல்லாத அந்த நகைகளை கணக்கெடுத்து எடை போட்டு மும்பையில் இருக்கின்ற ஒன்றிய அரசினுடைய உருக்காலையிலே கொடுத்து அதை தங்க பிஸ்கட்டுகளாக மாற்றி அதை வைப்பு நிதியில் வைத்து அதில் வருகின்ற வட்டித்தொகையை அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறோம். இதிலும் வெளிப்படைத்தன்மை என்று எங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்கின்ற சமயநிலத்துறை அதை 3 மண்டலங்களாக பிரித்திருக்கின்றோம். அந்த 3 மண்டலங்களுக்கு சென்னை 1 மண்டலமாக, சென்னைக்கு நம்முடைய நீதியரசர் மாண்புமிகு ராஜி அவர்களை சென்னை மண்டலத்திற்கு நியமித்திருக்கின்றோம், அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் திருச்சி பகுதிக்கு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ரவிச்சந்திர பாபு அவர்கள் நியமித்திருக்கின்றோம். அதேபோல் மதுரைக்கு நீதிபதி செல்வி ஆர் மாலா அவர்களை நியமித்திருக்கின்றோம். இந்த 3 மண்டலங்களாக பிரித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று இதற்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. கூடிய விரைவில் அவர்களோடு கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு துறை சார்ந்த குழுவையும் அதோடு இணைத்து இந்த நகைகளை பிரித்தெடுத்து அதை உருக்குகின்ற பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம். வெகு விரைவில் இந்த பணி துவங்கப்படும். வெளிநாட்டிலே இருக்கின்ற சிலைகளை பொறுத்தளவில் அரசு சார்ந்தும் அரசுக்கு வெளியிலேயும் இந்த சிலைகளை மீட்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கின்றது. அரசு சார்ந்து மீட்கப்பட வேண்டிய சிலைகளை உடனடியாக மீட்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். பல மேலை நாடுகளில் இந்த சிலைகள் இருப்பதை இப்பொழுது கண்டறியப்பட்டிருக்கின்றது, அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவைகளை மீட்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இது கொரோனா நோய் தொற்று காலம் என்பதால் அந்த பணியில் சற்று தோய்வு ஏற்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் எந்தெந்த நாட்டிற்கெல்லாம் விமான சேவைகளுக்கு தளர்வுகள் இருக்கின்றதோ அந்தந்த நாட்டிற்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சென்று அதற்குண்டான பணிகளை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இது குறித்து மேல் நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.